Dear students, first of all, I welcome you to my YouTube channel, Lakshmi Sir. Lakshmi Sir, என்னுடைய YouTube சேனலுக்கு வருகை தந்ததுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை நான் வந்து அனுப்புறதாக இருக்கேன். அதையெல்லாம் நீங்கள் படித்து நன்றாக புரிந்து படித்து மிகப்பெரிய உயரங்களை உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பது எனது லட்சியம். அதற்கான வாழ்த்துக்கள். இந்த வரக்கொண்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன்ஸ். தேங்க்யூ. A and B, B and C, C and A can do a piece of job in 18, 24, 36 days respectively. Can do a working பல piece of job சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு ஜாப் வந்து பீஸ் ஆஃப் ஜாப் சொல்லுவாங்க. ஒரு வேலை சொல்றத பீஸ் ஆஃப் ஜாப் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்கலாம், ஏயும் பியும், பியும் சியும், சியும் டேவும் எவ்வளவு நாள் முடிப்பாங்க ஜாப, 18, 24, 36 நாட்கள் முடிப்பாங்க. என்ன கேட்டிருக்கான், find in how many days C alone can finish the job. C மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிப்பான்னு கேட்டிருக்கான். கணக்கு முதல்ல என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எழுதிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிருமா, என்னது இதுல ஏன்னு எழுதக்கூடாது, ஏ பிளஸ் பி. வெரி குட். ஏ பிளஸ் பி எவ்வளவு, 18 நாள், 18 டேஸ். B பிளஸ் சி எவ்வளவு, பி பிளஸ் சி 24 நாள், ரைட்டு. அப்புறம் சி பிளஸ் ஏ எவ்வளவு, 36 டேஸ். அடுத்த என்ன செய்யணும், ஒரு கோடை போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம டானா போடணும், முதலே சொல்லி கொடுத்துருக்கேன் நமக்கு டானா. ஆனால் டானாலாம் போட வேண்டாம், சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன், இப்படி போட்டுங்க. 18ல உள்ளிலே பெரிய நம்பர் என்னது, 36. 36 18 அடங்குமா, ஆமாம் அடங்கும். அப்போ அந்த நம்பர் இனிமேல் கணக்கில் வேண்டாம், அடிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. 36 24 அடங்குமா, அடங்காது. ஸோ 36 2 அடுத்த நம்பர் பார்ப்போம், 72. 72ல 23 மூணு டைம் போகும். அப்போ 72 தான் எல்சிஎம். அதை இங்கே ஒன்று போட்டுருவோம், 72 தான் எல்சிஎம் இங்கே போட்டுருவோம். இது என்ன, ஆக்சுவலாக இதான் டோட்டல் ஒர்க் டு பி டன். நான் சொன்னேன், ஏன் ஒர்க்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இதுதான் டோட்டல் ஒர்க் டு பி டன். அங்கே கூட சொன்னேன், 72 டாய்ஸ் பண்ணுறது தான், 72 டாய்ஸ் அவன் பண்ணணும் மொத்த ஒர்க்கு. அவன் என்ன செய்வான், 18 நாள் அந்த வேலையை முடிப்பான். கொடுத்துருக்கான், 18 நாள் ஏயும் பியும் சேர்ந்து 18 நாள் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ பண்ணுவாங்க, 72/18 இதை வகுத்து போடணும், 4. அடுத்து என்ன செய்யணும், 72 26 வைக்கணும், 3. 72 36 வைக்கணும், 2. இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சின்னு சொன்னேன். எஃபிஷியன்சிக்கு சிம்பிள், எஃபிஷியன் என்னது, அந்த டாய்ஸை ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 பண்ணுவாங்க, பியும் சியும் ஒரு நாளைக்கு 3 பண்ணுவாங்க, சியும் ஏயும் ஒரு நாளைக்கு 2 பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. சரி, அடுத்தப்படி இதை கூட்டுவோம். ஏபிசி மொத்தம் ஏயும் கடைசி என்ன செய்யறாங்க, சி மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம சியை மட்டும் தனியாக அங்கே இல்லை, அதனால் சி மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட் என்ன செய்வோம், கூட்டிடுவோம். கூட்டினா எவ்வளோ வரும், 4 3 7 9 வரும். சாரி, 9 வரும். இந்த 9ங்கிறது என்னது, ஆக்சுவலாக ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ ஒரு நாள் செய்யக்கூடியது. அது 2A 2 2A 2B 2C இருக்கு, ரைட்டா. ஆ 2A 2B 2C 9 நாளில் பண்ணுவாங்க. அது 9 டாய்ஸ் பண்ணுவாங்க ஒரு நாள். அப்போ ஏபிசி கெப்பாசிட்டி எவ்வளவு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி கெப்பாசிட்டி எவ்வளவு, 9/2, தட் இஸ் 4/2 வச்சுக்கோ, ரைட். நம்ம இப்போ இந்த வேலையில் சி மட்டும்தான் செய்ய போகிறோம், சியை தனியாக கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், 4/2. அப்போது சியை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி கெப்பாசிட்டி இருந்து, இதுதான் கெப்பாசிட்டி இல்லை எஃபிஷியன்சி இல்லை அவங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை, அதுலேருந்து
நம்ம சியை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும், ஏ பிளஸ் பியை கழிச்சா போதும், ஏ பிளஸ் பியை கழிச்சா சி வந்துடும். அதனால எழுதித்தரேன், சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் பி. அது எவ்வளவு, இது 4.5. ஓகே, பி ஏ பிளஸ் பி எவ்வளவு 4, அவங்களோட எஃபிஷியன்சி 4, 4.5 மைனஸ் 4 வில் கிவ் யூ ஹாஃப். இதுதான் ஹாஃப். அப்படின்னு என்ன அர்த்தம், சி ஒரு நாளைக்கு அரை டாக்ஸ் தான் பண்ணுவோம். அரை டாக்ஸ் என்ன அர்த்தம்னா ரெண்டு நாள் ஒரு டாக்ஸ் பண்ணுவான்னு அர்த்தம். சூப்பராக இல்லை, அரை என்ன அரைன்னு வச்சுப்போம், அரை டாக்ஸ் தான் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும், சி மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ சியோட டோட்டல் ஜாப் எவ்வளவு, இந்த 72. அப்போது சி அலோன் எவ்வளோ நாள் பண்ணுவான், சி அலோன் எவ்வளோ நாள் பண்ணுவான்னா மொத்த ஜாப் எவ்வளவு 72 டிவைடு பை த ஹாஃப். என்ன செய்யலாம், 72 இன்டூ இந்த ஹாஃப் மேலே போனால் 2/1 மாறிடும். அது 2/1 பொதுவாக போடுறதில்ல, 2-னே போட்டுடலாம், 2/1 போடுறதில்ல 2-னு அர்த்தம். அது பிறகு எவ்வளவு 144. என்ன அர்த்தம், சி அந்த முழு வேலையை 144 நாளில் பண்ணுவான். அதுதான் ஆன்சர். கணக்கை மறுபடியும் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஏ பி பி சி சிஏ அவங்க 18 முறையே 18, 24, 36 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அப்படின்னா அந்த அந்த வேலையை சி மட்டும் எவ்வளோ நாள் முடிப்பான், இதான் கேள்வி. ஃபஸ்ட் என்ன செய்யணும், நம்ம கொடுத்த கிவன் டேட்டா எழுதிக்கணும், ஏ பிளஸ் பி 18, பி பிளஸ் சி 24, சி பிளஸ் ஏ 36. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்சி எடுக்கணும், எல்சி ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்தேன், 72 பண்ணாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், 70 நமக்கு பண்ண வேண்டிய மொத்த வேலை, அது யூனிட்ஸ் சொல்லலாம், 72 யூனிட்ஸ், 72 பொம்மை, இல்லை 72 சாக்லேட், எதை வேணும் வச்சுக்கலாம், இவ்வளோ பண்ணணும், 72 யூனிட்ஸ் பண்ணணும், 72 நம்பர் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் ஏயும் பியும் அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பான், அவனுக்கு கொடுத்துருக்கான் 18 முடிச்சுவாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணுவான், 4. அதைத்தான் நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். பியும் சியும் 24 பண்ணுவாங்க, 24 நாளில் இந்த 72 டாய்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, 3, 72 டிவைடு பை 24 3. அதே மாதிரி சி பிளஸ் ஏக்கு எவ்வளவு, 72/36 2. அப்புறம் என்ன அர்த்தம், ஏயும் பியும் ஒரு நாளைக்கு 4 டாய்ஸ் பண்ணுவாங்க, பியும் சியும் 3 டாய்ஸ் பண்ணுவாங்க, சியும் ஏயும் 2 டாய்ஸ் பண்ணுவாங்க, கூட்டிவோம், 4, 3, 7, 2, 9. இந்த 9 பார்த்தா இந்த கூட்டினா இங்கேயும் கூட்டி பார்த்தா என்ன வரும், 2A இருக்கும், 2B இருக்கும், 2C இருக்கும். அதான் அங்கே போட்டிருக்கேன், 2 × A + B + C ஈக்குவல் டு 9. அப்படின்னா என்ன அர்த்தம், 2A, 2B, 2C 9 டாய்ஸ் பண்ணுவாங்க ஒரு நாளில். அப்போது ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் எவ்வளோ பண்ணுவாங்க, 9 வகுத்துடலாம், 9/2 வகுத்தா 4.5. ஸோ அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி கம்மிச்சிட்டோம். நம்ம கணக்கு என்னது, ஆக்சுவலாக சி வந்து எவ்வளோ பண்ணுவான் நம்ம பார்க்கணும், சி அந்த மொத்தமாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பான் பார்க்கணும். இப்போ சியோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதுதான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே ஏ பிளஸ் பியோட கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், 4. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியிலேருந்து ஏ பிளஸ் பி கெப்பாசிட்டியை கழிச்சா சியோட கெப்பாசிட்டி வந்துடும். அப்போ 4.5லேருந்து 4 கழிச்சிட்டா 6 வந்துடும், இந்த 6 தான் சியோட கெப்பாசிட்டி. இப்போ சி எவ்வளோ ஜாப் பண்ணணும், இந்த 72 யூனிட்டு இல்லை 72 டாய்ஸ் பண்ணணும், அந்த யூனிட் 72 யூனிட்டை பண்ணணும், 72 யூனிட் அவங்க கெப்பாசிட்டியோடது ஹாஃப் தான். அப்போ டேஸ் எவ்வளோ நாள், 72/2 போட்டால் வந்துடும், 72/2 போலாம், இந்த கீழே உள்ள 1/2 மேலே போனால் 2/1 மாறிடும். ஸோ அது 2/1 போடுறதுல 2 தான் போட்டுக்கலாம். அப்போ 72 × 2 = 144 டேஸ். சி மட்டும் அந்த ஜாபை எவ்வளோ நாள் பண்ணுவானா, 144 டேஸ் பண்ணுவான். வணக்கம், தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருப்புன்னு நினைக்கிறேன். இது போன்று பல வீடியோக்களை நாங்கள் அப்லோட் செய்ய உள்ளோம். அத்தனை வீடியோக்களையும் பார்த்து புரிந்து படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடைய வேண்டும்
என்று நான் வாழ்த்துகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் ஆல்சோ. விஷ் யூ எ வெரி குட் லக். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.